ஏசாயா 52:7 ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அல்லது அருட்செய்தியாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் கடவுள் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் கடவுள் ராஜரீகம் செய்கிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற பரிசுத்தாவியானவரே, உம்முடைய அடியார்களும் பிள்ளைகளும் எங்களை நீர் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி எல்லா நல்ல ஈவுகளையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து வந்திருக்கிற மகாபிரிய தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 4 நாட்களாக சுவாமி இதோ இந்த அருமையான வசனத்தின் பேரிலே நாங்கள் தியானித்து ஜெபித்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே, இந்த விசேஷித்த நாளிலும் இதோ எங்களுக்கு நீர் கொடுக்கிற அடுத்த ஒரு அருமையான குறிப்பை நாங்கள் வைத்து ஜெபிக்கின்றோம். உன்னுடைய கடவுள் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று போய் சியோனுக்கு சொல்லுகிறோம். அந்த அருமையான சுவிசேஷகனுடைய பாதங்கள் அழகானவை என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, சியோன் வேதனையோடும் கண்ணீரோடும் பலவிதமான கேள்விகளோடும் எதிர்காலத்தை குறித்த அவநம்பிக்கையோடும் இனி நாங்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற கலக்கத்தோடும் இருக்கிற நேரத்திலே உன் கடவுள் ராஜரீகம் பண்ணுகிறார், அவரிடத்தில்தான் அதிகாரம் இருக்கிறது, அவரிடத்தில்தான் மகிமை இருக்கிறது, அவரிடத்தில்தான் எல்லா கிருபையும் இருக்கிறது, அந்த கடவுள் நம்மை ரட்சிப்பார், வழிநடத்துவார், பாதுகாப்பார், பலப்படுத்துவார், துன்பங்களிலிருந்து விடுவிப்பார், இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து காத்த கடவுள், விடுவித்த கடவுள், மேன்மைப்படுத்தின கடவுள், அவர்களுக்கு சகல கிருபைகளை கொடுத்த கடவுள் உங்களோடும் இருப்பார் என்று சியோனுக்கு போய் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான காரியம். ஆண்டவரே, அந்த காரியத்தை செய்ய, அந்த பெரிய மகிமையை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். நிறைய பேருக்கு நாங்கள் போய் கடவுளை பற்றி சொல்ல வேண்டும் சுவாமி, கடவுள் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும், கடவுள் இல்லை என்று பலர் சொல்லுவார்கள். உலகத்திலே நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துக்கொண்டு, குடும்பத்திலே நடக்கிற நிகழ்வுகளை பார்த்துக்கொண்டு, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகிற சிக்கல்களை பார்த்துக்கொண்டு, கடவுள் இல்லை என்ற வேதனையோடும் கடவுள் இல்லை என்ற முடிவோடும் பலர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என்னத்தை கடவுளை வணங்கி என்னத்தை ஆயிற்று, எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை, இந்த கடவுளே இல்லை, கடவுளுக்கு கண் இல்லை, கடவுளுக்கு காது இல்லை, ஆகவே தான் என்னுடைய கூக்குரல் அவருடைய காதுகளிலே விழவில்லை, இந்த கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், அப்படி ஒரு அநீதியான கடவுள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, அப்படி இருந்திருந்தால் எனக்கு ஏன் இந்த துன்பம் ஏற்படுகிறது என்று கடவுள் இருக்கிறார் என்றும் கடவுளுடைய கிருபை தொடர்ந்திருக்கிறது என்றும் கடவுளை சித்தப்படி தான் இந்த உலகம் நடக்கிறது என்றும் புரியாமல் அநேகர் இன்னைக்கு மன விரக்தியில் இருக்கிறார்கள். சுவாமி, உன் கடவுள் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று போய் சொல்லுகிறவருடைய பாதங்கள் அழகானவை. ஆண்டவரே, வி ட்ரஸ்ட் இன் யுவர் ஆல்மைட்டி பவர். ஆண்டவரே, நீ பெரிய கிருபை உள்ள கர்த்தர், பெரிய இறக்கம் உள்ள கர்த்தர், பெரிய இடுக்கண்களிலிருந்து காக்கிற கர்த்தர், அநேக அற்புத அடையாளங்களை செய்கிற கர்த்தர், நீர் வல்லமையுள்ள கர்த்தர், எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எங்கள் கர்த்தர், எங்களை நேசிக்கிற கர்த்தர், எங்களை பாதுகாக்கிற கர்த்தர், எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், இந்த பெரிய தயவுக்காக, பெரிய கிருபைக்காக, பெரிய இறக்கத்துக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற மகாபெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருபோதும் நீர் எங்களை விட்டு விலகினதில்லை, ஒருபோதும் நீர் எங்களை கைவிட்டதில்லை சுவாமி, ஒருபோதும் உடைய கிருபை பாரபட்சமில்லாமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. நாங்கள் நல்லவர்கள் என்று பார்த்தோ, நாங்கள் மேன்மையானவர்கள் என்று பார்த்தோ, அல்லது நாங்கள் உயரியவர்கள் என்று பார்த்தோ இல்லை சுவாமி, உடைய திவ்ய கிருபையினாலே, இறக்கத்தினாலே கர்த்தர் எங்களை முடிசூட்டி வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறீர். இந்த பெரிய இறக்கத்துக்காக, பெரிய ஆசீர்வாதத்துக்காக, பெரிய நன்மைக்காக, கிருபைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆம் ஆண்டவரே, இது ஒரு உண்மையான வார்த்தை, இது ஒரு மேன்மையான வார்த்தை, இது ஒரு அனுபவ வார்த்தை. கர்த்தர் ஒருபோதும் ஓய்ந்து போவதில்லை, கர்த்தர் ஒருபோதும் குறைவான அதிகாரத்தோடு இருப்பதில்லை, கர்த்தர் தான் இந்த உலக
உலகத்தினுடைய அல்டிமேட் அத்தாரிட்டி, அவரிடத்துல இருக்கக்கூடிய எல்லா கிருபைகளுக்காகவும், அவர் தருகிற சமாதானத்துக்காகவும், அவர் தருகிற ஆசீர்வாதங்களுக்காகவும், அவர் எங்களை வழிநடத்துகிறதற்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோம். எல்லா நன்மையான ஈவுகளாலும் எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே, எப்பொழுதும் எங்கள் பக்கத்தில் இருக்கும் சுவாமி, எப்பொழுதும் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களை காத்துக்கொள்ளும். அநேக மக்கள் மனக்கவலைகளோடும் பாரங்களோடும் இருக்கிறார்கள் சுவாமி, அநேகர் துன்ப துயரங்களோடு இருக்கிறார்கள் சுவாமி, அநேகர் பலவிதமான கேள்விகளோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இதோ இளம் வயதிலே தங்கள் கணவனை இழந்தவர்கள், அல்லது கணவன் மனைவி பிரிந்திருக்கிறவர்கள், டைவர்ஸ் ஆகியிருக்கிறவர்கள், இன்னும் ஆண்டவரே பல வகையான மன உளைச்சலில் இருக்கின்றவர்கள், COVID-19 பெரிய பெரிய பாதிப்புகளை இழப்புகளை சந்தித்திருக்கிறவர்கள், இப்படி பலரை நாங்கள் இந்த காலையிலே நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே சந்தோஷமாய் வைத்திருப்பதற்கு காரணம், எங்களுக்கு சரீர சுகத்தை கொடுத்திருப்பதற்கு காரணம், எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வசதிகளை வேலைகளை கை சம்பாத்தியத்தை கொடுத்திருப்பதற்கு காரணம், நாங்கள் மன நிறைவோடு கர்த்தர்களை ஆசீர்வதித்தார் என்று அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருப்பதற்காக அல்ல சுவாமி. ஓடிப்போய் அநேகருக்கு கர்த்தரை அறிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், அநேகரை கர்த்தருக்குள் பலப்படுத்தி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அநேகரை உங்களுடைய திருப்பெயரை முன்னிட்டு ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்வுக்காக நன்றி செலுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெரிய கிருபையை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று அடைகிறோம் இந்த காலை பொழுதிலும். ஆண்டவரே, இதோ பல ஆண்டுகளுக்கும் முன்பாக நடைபெற்ற மிக பயங்கரமான ஒரு சரித்திர சம்பவத்தை நினைத்து ஜப்பான் நாட்டுக்காக நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு தான் நாகசாகி ஹிரோஷிமா என்ற ரெண்டு ஊர்களின் மேலே பெரிய அணுகுண்டு போடப்பட்டது ஆண்டவரே. போர் நடந்து கொண்டிருக்கிறது, மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கிறது, ஜப்பான் வெற்றி பெற்று விடுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது, அமெரிக்கைக்கு தேசத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டமாக அது நடக்கிறது சுவாமி. அந்த நேரத்திலே ஆண்டவரே, நீர் கூட இருந்து இந்த மக்கள் இருவருக்கும் தேவையான கிருபைகளை கொடுக்கிற நேரத்தில் சுவாமி, இதோ அமெரிக்க நாட்டிலே இருந்து பெரிய அணுகுண்டை கொண்டு வந்து அந்த நாட்டின் மீது போட்டு ஆண்டவரே இந்த ரெண்டு நகரங்களையும் பாழாக்கினார்கள் சுவாமி. இதோ ஒரு அந்த ஓட்டின அந்த பைலட்டுக்கு கூட என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லவில்லை. நீ ஃப்ளைட்டை எடுத்து கொண்டு போய் இவ்வளோ உயரத்தில் பற என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. பறந்து கொண்டே இருந்தார். திடீரென்று ஒரு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாவை இழுத்து விடு என்றார். ஏதோ எங்களுக்கு ஹேண்ட் பிரேக் போடுற மாதிரி அவர் இழுக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தால் 1000 சூரியனை பார்க்கிறதை போல இருக்கிறது. ரெண்டு நகரங்களின் மேலும் பெரிய குண்டு விழுந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரே அந்த பாதிப்பு குறையவில்லை சுவாமி. அத்தனை பேரும் கதிரி இயக்கத்தினாலே, அத்தனை பேரும் பயங்கரமான வெப்பத்தினாலே வீடுகள் அழிந்தன, அந்த கட்டடங்கள் அழிந்தன, மக்கள் கொல்லப்பட்டார்கள். நிறைய பேர் இன்னைக்கு கூட பிறக்கிற குழந்தைங்க வந்து ஃபிசிக்கல் இன்ஃபர்மிட்டியோட பிறக்கிறாங்க. அப்படி அந்த ஜப்பான் நாட்டின் மேலே குண்டை போட்டு அமெரிக்கா என்னத்தை கண்டிச்சு சுவாமி? ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்து அந்த நாட்டை அழித்து அந்த போரில் ஜெயித்ததுனால என்னத்தை அவங்க அனுபவிச்சாங்க எனக்கு சொல்ல தெரில சுவாமி. அவ்வளோ கிரீடி, அவ்வளோ இந்த நாட்டை அழிக்க வேண்டும், போரில் நான் தாண்டா வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம். ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள் சுவாமி, ரெண்டு நாட்டுக்கு ஏற்பட்ட போரில் எத்தனை மக்கள் இந்த 50 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க சுவாமி, எத்தனையோ பத்திரங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, நீதாமே அந்த விக்டிம்ஸ் ஆஃப் தி ஃபேமிலிஸ், அந்த பெரிய அழுகுண்டு விழுந்ததுனால பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுடைய குடும்பங்களையும் அந்த நாட்டை உடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். ஜப்பான் நாட்டை போல துன்பங்களை அனுபவித்த நாடு எதுவுமே இல்லை சுவாமி. எப்போ பார்த்தாலும் எரிமலை மாதிரி பொங்கி 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 அந்த பூகம்பத்தினால் அந்த நாடு பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கும், பலவிதமான உபத்திரவங்கள், பொருளாதார பின்னணியத்தை இருக்கும். ஆனால் அவங்க வந்து கிறிஸ்தவ நாடாக இல்லாட்டி கூட கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு, கடின உழைப்பின் மேலே நம்பிக்கை வச்சு, எவ்வளோ உபத்திரம் இருந்தாலும் சரி, வி வில் ஸ்டாண்ட் அப் டுகெதர், நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், எங்கள் நாட்டை காப்போம், எழுந்து நிற்போம் என்று வீரியம் கொண்டிருந்திருக்கிறார்கள் சுவாமி. ஒரு வேளை எங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அப்படி தோன்று விழுந்துருவாண்டவர், இதுக்கு மேலே எங்களுக்கு வாழ்க்கை இல்லைப்பா, எல்லாத்தையும் இழந்துட்டோம்ப்பா, எங்களுடைய உடல்நலமும் கெட்டு போச்சுப்பா, எங்கள் நாடே அழிஞ்சு போச்சுப்பா, சரி இப்போ சரணாகதி அடைஞ்சிருவோம். இல்லை சுவாமி, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வில் பவர் இருந்தால், எவ்வளோ சுய உழைப்பின் மேல் நம்பிக்கை இருந்தால், உலக வல்லரசுகள் பொருளாதாரத்தில் மேல்மகி நிற்கிற ஒரு நாடாக வந்திருப்பாங்க சுவாமி. தே ஆர் டீச்சிங் இஸ் அ கிரேட் லெசன் தட் ஆல் ஹியூமன் டிசாஸ்டர்ஸ், ஆல் டெம்பரரி டிசாஸ்டர்ஸ், ஆல் தி பெரிய பெரிய பிரச்சனைகள் எது வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற பெரிய ஒரு உறுதியை ஒரு நான் கிறிஸ்டியன் கண்ட்ரி எங்களுக்கு போதித்திருக்கிறது சுவாமி. அப்படியானால் நாங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும்
ஆண்டவர் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு கலங்கிக்கிட்டு தகச்சிக்கிட்டு எப்படி சாமி இருக்க முடியும்? நீர் எங்களை குறித்து அக்கறைப்படுகிறவர் சுவாமி, எங்களை குறித்து கவலைப்படுகிறவர் சுவாமி. நாங்கள் கவலைப்படுறப்போ எங்கள் பிள்ளைங்க கவலைப்பட்டுட்டு உட்காந்துருந்தாங்கன்னா நாங்கள் வேறு வேலையை பார்த்துட்ருக்கோம்மா. ஏன்ப்பா கவலைப்படுற, ஏம்மா கவலைப்படுறோம், உனக்கு என்ன கஷ்டம் தான், டேடி இருக்கிறது, அப்பா இருக்கிறது, அம்மா இருக்கிறது சொல்கிறது இல்லையா சுவாமி? நீர் அப்படி சொல்கிறவர் தானே ஆண்டவர், நாங்கள் சொல்கிறதற்கு முன்பே எங்கள் துயரங்களை போக்குகிறவர் தானே ஆண்டவர். அப்படி எங்களுக்காக கவலைப்படுகிற கடவுளாக இருக்கிறேன், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று போய் சியோனுக்கு சொல் என்று எங்களுக்கு சொல்கிறார்கள் சுவாமி. சியோன் ரொம்ப துயரத்தில் இருக்கு சுவாமி, சியோன் ரொம்ப மனக்கலக்கத்தில் இருக்குது சுவாமி, சியோன் ரொம்ப போராட்டத்தில் இருக்குது சுவாமி. நீர் கூட இருந்து எல்லா கஷ்டங்களிலிருந்தும் இந்த எல்லா மனக்கவலைகளிலிருந்தும் சியோனை விடுவிப்பதற்கு எங்களை கருவியாக பயன்படுத்தியிருக்கோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் சுவாமி, இந்த கொரோனாவுக்கு எதிராக போராடுகிற எல்லா ஊழியர்களையும், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், துப்புரவு தூய்மை தொழிலாளிகள், இன்னும் பல நிலைகளிலே தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவித்து இந்த கொரோனாவுக்கு எதிராக போராடுகிறவர்கள், வேக்சினேஷன் போடுகிறவர்கள், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் தயாரிக்கிறவர்கள், அதனை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகிறவர்கள் ஆண்டவரே, இன்னும் முன்கள பணியாளர்களாக இருந்து வார்ட்ஸில் வேலை செய்கிறவங்க, லேப் டெக்னீஷியன்ஸ், எல்லா மனித கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் அகற்றுகிறவர்கள் எல்லாரையும் இந்த காலை பொழுது நம்முடைய கரங்களில் ஒப்படைக்கணும் சுவாமி. முக்கியமாக டாக்டர்ஸையும் நர்சஸையும் ரொம்ப ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்களுக்கு நல்ல சரீர சுகம்பலனை தாரும், மனசில் இருக்கக்கூடிய கலக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டுடணும் ஆண்டவரே. தெரிஞ்சே ஒரு பெட்ரோலுக்கு பக்கத்தில் நெருப்பு இருக்கிறத போல் இவங்க போய் 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 பணியாற்ற வேண்டியிருக்கு சுவாமி. எந்த நேரத்திலையும் எதிரியை அல்லது தன்னுடைய நோயாளிகளை பிடிச்சிருக்கிற அந்த வியாதி, அவளை பிடிச்சிருக்கிற தொற்று தங்களையும் தாக்கும் என்று அவங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இப்போதும் தேர்ட் வேவ் வரப்போகுது, செகண்ட் வேவ் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. ஆகவே மக்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், பொது இடங்களிலே கூடும் பொழுது ரொம்ப கண்காணிப்பாக கவனமாக இருங்க என்ற கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சுவாமி. அதை நாங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிருபித்தாரோம். உங்களுடைய அன்பும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய வழிண்டத்திலும் இந்த நாள் முழுவதும் இருக்கட்டும். கையெட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்திருந்தோம். இயேசு என்ற பரிசுத்த கடவுளுடைய திருப்பெயராலே எங்களுடைய விண்ணப்பங்களை அதிகாலை வேளையில் ஏறெடுத்து கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் வழி நடத்துகிறார், அவர் பாதுகாக்கிறார், அவர் நம்முடன் இருப்பார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் எல்லா கேடுகளிலும் நம்மளை விலக்கி காப்பார். ஒருவேளை நாம் கீழே விழுந்து கிடந்தாலும் நம்மை தூக்கி நிறுத்த வல்ல ஒரே ஒருவர் கடவுள் மாத்திரமே என்று போய் பலருக்கு சொல்லவும், பலருக்குள்ளே கடவுள் மேலே நம்பிக்கையை ஏற்படுத்தவும், பலரை விசுவாசிக்க செய்யவும் கர்த்தர் கிருபை செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தியுள்ள சுவாமி. அமேன். நம்மோடு கூட இருந்து ராஜரீகம் செய்து நம்மை பலப்படுத்தி நமக்கு தேவையான எல்லா கிருபிகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுள் நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய வாழ்வோடு, வருங்காலத்தோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன்.